இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். கிண்ணியா அமீர் அலி வழங்கும் ஞான வண்பாக்களுடன் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. வேதாந்தியாகின் வெளிச்சம் உளம்புகும் சேதாரமற்று செதுக்குன்னை ஆதாரம் தன்னை அறிகின்ற தத்துவன் தன்னால் உன்னை உனக்குள் உணர். வேதாந்தியாகின் வெளிச்சம் உளம்புகும் சேதாரமற்று செதுக்கு உன்னை ஆதாரம் தன்னை அறிகின்ற தத்துவம் தன்னால் உன்னை உனக்குள் உணர். தன்னை அறிந்த வேதாந்தியாகிவிட்டால் உள்ளம் ஒளிமயமாகிவிடும். குற்றங்கள் ஏதும் இல்லாமல் உனது மனதை சுத்தமாக்கி உன்னை செப்பனிடு செதுக்கு. மூல ஆதார யதார்த்தம் எதுவென்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு நீ யார் என்று உன்னை உணர்ந்துகொள். கிடைத்த வளமும் கிடைக்கும் வளமும் படைத்தோன் அவனியையும் பண்டம் உடைத்த சிறுகுட சொற்ப தண்ணீர் துளி வாழ்க்கை ஒரு மடம் மாய உலகு. கிடைத்த வளமும் கிடைக்கும் வளமும் படைத்தோன் அவன் ஈயும் பண்டம் உடைத்த சிறுகுட சொற்ப தண்ணீர் துளி வாழ்க்கை ஒரு மடம் மாய உலகு. தந்த வளமும் தரவிருக்கிற வளமும் அவன் உனக்கு ஈந்தளித்த பண்டம். உடைந்து போன சிறு குடத்திலிருந்து சிந்தும் சிறு துளி நீர் போன்ற வாழ்க்கை இது ஒரு மடம் இந்த மாயையான உலகு. கிண்ணியா அமீர் அலி வழங்கும் ஞான வண்பாக்கள் கேட்டீர்கள். தொடர்வது கவிதை பக்கம். சோலைக்கிளியின் பிள்ளைகளின் சீதனம் என்ற தலைப்பிலான கவிதை. அழுகையை கொட்டுவது குப்பையிலா, அழுகையை கொட்டுவது ஆறு குளத்திலா, அழுகையை கொட்டுவது வானத்திலா, அழுகையை கொட்டுவது நமது வீட்டிலா. எங்கே அழுகையை கொட்டலாம், எங்கே அழுகையை கொட்டி அதற்குள் இருக்கும் கதைகளையும் பரிதாபங்களையும் அடிக்கடி எடுத்து பார்த்து ஒரு பாவப்பட்ட ஆத்மாவைப் போல ஒரு பதரைப் போல மீண்டும் அழலாம். அழுகை நம் வரலாற்றை பேசுவது, நாம் அழுத அழுகையும் நம்மை காட்டுகின்ற கண்ணாடி. அழுகை கண்ணை துடைத்துவிட்டு போகின்ற ஒன்றல்ல, அது நமது வாழ்வியலின் ஆவணம். அழுகையிலும் நமது வாழ்க்கை முறை எழுதப்படுகிறது. கண் ஓயாமல் காயாத அழுகைகளில் நமது பெருமூச்சு பொறிக்கப்பட்டு பிற்கால சந்ததிக்கு புத்தகமாகவும் ஆகிவிடுகிறது. நாளை என் வழித்தோன்றல் உங்கள் அழுகையை தாருங்கள் பார்ப்போமென்று நான் அழுத அழுகைகளை வாங்கி பார்க்கலாம். நான் கடந்து வந்த காலத்தை உணரலாம். நான் தீயில் மிதந்த காலங்கள் அவர்களின் கண்களை சுடலாம். அழுகையை எங்கே வைப்பது? அழுகை நாறிப்போகின்ற ஒன்றுமல்ல. அதிலும் அப்பாவியின் ஒப்பாரி ஒரு பாடல், அது காலத்தால் நிலைக்கிறது. அழுகை என் பிள்ளைகளின் சீதனம். இவற்றின் பக்கங்களை சிதையாமல் வைத்திருப்பது அவர்களையும் அழாமலாக்கி பதராக்கி புழுவாக்கி விடாமல் மனிதர்களாக வாழ வைக்கத்தான். சோலைக்கிளியின் பிள்ளைகளின் சீதனம் என்ற தலைப்பிலான கவிதையை கேட்டீர்கள். அடுத்து வருவது கட்டுரை பக்கம். பழமொழிகளும் பண்பாட்டுக் கூறுகளும் என்ற தலைப்பில் தென்கிழக்கு பல்கலைக்கழக உதவி விரிவுரையாளர் MIF சஃப்னா எழுதியுள்ள கட்டுரையின் இரண்டாம் பகுதி. தொழில்கள் தொடர்பாக நேரடியாக கருத்துக்களை பழமொழிகள் உணர்த்தாவிட்டாலும் தொழில்களை தொடர்புபடுத்தி கூறப்பட்ட பழமொழிகளில் இருந்து மக்களிடையே காணப்பட்ட தொழில்களை இனங்காண முடிகிறது. இப்பழமொழிகள் தொழில் சார்ந்ததாக காணப்பட்ட போதிலும் உள்ளார்ந்த பல கருத்துக்களை உணர்த்துவதாக அமையப்பெற்றுள்ளன. அதிகமான கிராம மக்கள் தமது சுய தொழிலாக உழவு தொழிலையே மேற்கொள்கின்றனர். சிங்கள சமூகத்தில் உழவு தொழில் உயர்குலத் தொழிலாகவே கருதப்படுகிறது. பின்வரும் சிங்கள பழமொழி உழவர்கள் நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள் என்ற கருத்தை கூறுகிறது. சேற்றை கழுவிக்கொண்டால்
உழவன் ஆட்சிக்கு தகுதியுடையவன் எனும் பழமொழி உழவர் தொழிலின் மகிமையை கூறுவதாக அமைந்தாலும் ஒருவரது கடின உழைப்பின் காரணமாகத்தான் அனைவரும் உண்டு மகிழ்கின்றனர் என்ற உழைப்பின் சிறப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. மேலும் கிராம மக்கள் மத்தியில் இரும்பு தொழில் காணப்பட்டது என்பதனை உணர்த்துவதாக இழகிய இரும்பை கண்டால் கொல்லன் ஓங்கி ஓங்கி அடிப்பான். கொல்லன் கம்மலையில் இருக்கும் நாய்க்கு இடி இடித்தாலும் விளங்காது முதலிய பழமொழிகள் அமைய பெற்றுள்ளன. இவை அத்தொழில் நுணுக்கம் எவ்வாறு காணப்படுகிறது என்பதனையும் தெளிவுபடுத்துகின்றன. அத்தோடு மக்கள் மத்தியில் காட்டை எரித்து சேனைப்பயிர் செய்யும் விவசாயம் சிறப்பான தொழிலாக காணப்பட்டுள்ளது. இத்தொழில் தொடர்பாக பல பழமொழிகள் எழுந்துள்ளன. சேனைக்கு நெருப்பு வைத்தது போல எனும் பழமொழி அத்தொழில் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதனை தெளிவுபடுத்துவதாக அமைந்தாலும் காட்டுக்கு தீ வைத்தால் அது எப்படி பரவி எல்லாவற்றையும் அழித்து விடுமோ அதேபோல்தான் மக்கள் மத்தியில் குடிகொண்டிருக்கும் சில செயற்பாடுகளும் முற்றாக அழிவை தரக்கூடியன என்ற உண்மையை விளக்குகிறது. சேனை பயிற்சிகை மேற்கொள்ளும் போது பயிர்களை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக இரவில் பரண் வீடு கட்டி கிராமத்து ஆண்கள் தங்குவர். இது தொடர்பாகவும் பல பழமொழிகள் அமைந்துள்ளன. கற்பித்தலையும் ஒரு தொழிலாக மேற்கொண்டதற்கு இப்பழமொழிகள் சான்று பகர்கின்றன. கற்றுக் கொடுத்த சொல்லும் கட்டிக் கொடுத்த சோறும் ரொம்ப நாளைக்கு உதவாது, ஆசிரியர்களுக்கும் எழுத்துப்பிழை வரும் எனும் பழமொழிகள் இதை உணர்த்துகின்றன. இப்பழமொழிகளின் உள்ளார்ந்த அர்த்தம் வேறாக காணப்பட்டாலும் கற்றுக் கொடுத்த சொல் என்பதன் மூலம் கற்பித்தல் தொழில் மக்கள் மத்தியில் காணப்பட்டிருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். சமூக அரசியல் நிர்வாக முறை தொடர்பான அதில் காணப்படும் குறை தொடர்பான தமிழ் சிங்கள பழமொழிகள் காணப்படுகின்றன. பொருத்தமற்றவர்களை மக்கள் அரசாட்சிக்கு தெரிவு செய்யும் போது அவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துவிட்டால் மக்கள் நலன் பற்றி அக்கறை கொள்வதில்லை. அரசியலிலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எத்துறையாக இருந்தாலும் சரி, தலைமைத்துவம் சரியானவர்கள் கைகளுக்கு சென்றால்தான் வேலைகள் ஒழுங்காக நடைபெறும். பணம் அரசியல் போன்ற பலத்தின் மூலம் தலைமை பொறுப்பை ஏற்கும் தகுதியற்றவர்களை குறிப்பதாகவே பின்வரும் பழமொழிகள் அமைகின்றன. குரங்கிட கையில பூமாலை கிடைச்ச மாதிரி, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம். குரங்கிற்கு பூமாலையை பற்றி தெரியாது. அதுபோலதான் ஒரு பதவியின் உண்மையான பலனை அறியாதவர்கள் அப்பதவியை கொச்சைப்படுத்தும் வகையிலேயே நடந்து கொள்வர். இதே பொருளில் சிங்களத்திலும் ஓணானுக்கு தங்க மாலை போட்டது போல என அமைய பெற்றுள்ளது. இப்பழமொழி பொருத்தமற்ற தலைமை பொறுப்பை பெற்றுள்ள தற்பெருமை காட்டித் திரியும் பண்பை குறிக்க கையாளப்படுகிறது. அது மட்டுமல்லாது சரியானவர்கள் நிர்வாகம் செய்யாவிட்டால் அவர்களாலேயே நிர்வாகம் சீர்கட்டுவிடும். ஊழல் லஞ்சம் என அனைத்து தீய செயல்களும் நிர்வாகத்தில் மலிந்து சீர்கெடும் என்பதை விளக்குவதாகவே வேலியே பயிரமேயிற மாதிரி எனும் பழமொழி எழுத்தியம்புகிறது. எந்த ஒரு இடத்திலும் ஒழுங்கான நிர்வாகம் இடம்பெறாவிட்டால் முறையான இயக்கம் இருக்காது. அனைவரும் பெரியவர்களாகி விடுவர். யாரை யார் கட்டுப்படுத்துவது, நிர்வகிப்பது என்ற பிரச்சினை வரும். இதனை விளக்குவதாகவே மெய்ப்பன் இல்லாத மந்தை மாதிரி, லெப்ப இல்லாத பள்ளிக்கூடம் போல என்ற பழமொழிகள் அமைந்துள்ளன. பழமொழிகளும் பண்பாட்டுக்கூறுகளும் என்ற தலைப்பில் தென்கிழக்கு பல்கலைக்கழக உதவி விரிவுரையாளர் MIF சஃப்னா எழுதியுள்ள கட்டுரையின் இரண்டாம் பகுதியை கேட்டீர்கள். வருவது பாடல் பக்கம். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே, புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே, அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும், அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும், அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும், அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும்.
புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ்ஜு பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று மீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ்ஜு பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று மீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. இஹ்ராம் கட்டியும் ஹஜ்ஜின் வாய்ப்பை இழந்தவர் இங்கே பலருண்டு. இரையச்சம் என்னும் கட்டுச்சோறு ஏந்திய இதயம் வெல்வதுண்டு. இரண்டாம் நிலையினர் நீங்கள் ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். இரண்டாம் நிலையினர் நீங்கள் ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. ஏந்தி தாழுங்கள் இறைவன் கருணையை வேண்டும், எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். காண ஏங்கும் காபா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள் இறைவன் கருணையை வேண்டும், எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். மதினத்து மன்னர் ரவுலா முன்னே மகிழ்ந்து சலாமும் கூறுங்கள். அந்த மாணவி முன்னே எங்கள் சலாத்தையும் மாறா அன்புடன் சேருங்கள். அல்லா அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். அல்லா அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே, புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே, புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லா ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம். எச்ஏஎல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்லா சூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர். எட்டாம் காலையில் திடுமென ஒரு மாற்றம். தாமே கதவை திறந்து வெளிவந்தனர் நபிகளார். தலையை சுற்றியிருந்தது ஒரு வெள்ளைத் துணி. அலியும் அப்பாஸின் மகன் பத்லும் நபிகளாரை தாங்கி நின்றனர். பள்ளி வாசலினுள் நுழைந்த அண்ணலார் உஹதில் உயிரிழந்தோர்க்காக பிரார்த்தனை புரிந்தனர். என்றாலும் பாதவடிகள் வேதனையில் துவண்டன. வேறு திசை நோக்கினேன் நான். முன்னாள் அடிமையான நான் கூட அவரின் வதனத்தில் மரணத்தின் சாயல் கண்டேன். உயிர் கைப்பற்றும் வானவர் மூன்று தினங்களாக அவரிடம் வருவதும் போவதுமாயிருந்தார் என சிலர் கூறுவதும் உண்மையாயிருக்கலாம். அன்றிரவு எங்கும் காரிருள் கவிழ்ந்திருந்த வேளை அண்ணலார் அடக்கஸ்தலம் சென்று புதைகுழிகள் மத்தையில் நின்றனர். சூழவிருந்த சூனியத் திருள் கூறினர், ஓ புதைகுழியின் மக்களே, உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் நிலைமையிலும் சிறந்தது உங்கள் நிலை. உங்களது விடியல் வேளைகள் உயிரோடிருப்போரின் விடியல்களிலும் சாந்தி மிக்கவை. வீடு திரும்பியதும் ஆயிஷாவிடம் எவ்வளவு உள்ளதென வினவினார். எண்ணுவதற்கு அதிக நேரம் செல்லவில்லை. 7 திர்ஹம், இன்றே அதனை ஈந்துவிடுக. இது என் வசம் இருக்க எப்படி நான் இறைவனை காண்பேன் என்றனர் இறைவனின் தூதர். மீண்டும் நபிகளார் பள்ளிவாசலினுள் வந்தார்கள். இதுவே நான் அவரை கண்ட இறுதி சந்தர்ப்பம். மிகவும் அற்புதமான முறையில் மரணத்தின் சாயல் நீங்கியவர்களாக தோன்றினர். முன்னர் நான் ஒருபோதும் கண்டிராத அளவு அழகு மிகுந்து விளங்கினர் அவர். தொழுகையின் மகிழ்வால் முகம் ஒளிர்ந்தது. மெல்லவே பேசினர்,
தவறேதும் தாம் செய்திருந்தால் மன்னிக்க வேண்டினர். இறைவனின் வாக்காய் ஒளிவிளக்காய் வழிகாட்டியாய் விளங்கும் குர்ஆனை நேசிக்க பணித்தனர். அவர் எழுந்து நிற்க துணை வேண்டியிருந்தது. குழுமியிருந்தோரை பார்த்து கூறினார்கள், உங்களுக்கு முன் நான் செல்கிறேன், நீங்கள் என்னை பின்தொடர்வீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இனி நான் கூறுபவை நான் செவியுற்றவையே. மரணவேதனையின் மத்தியில் ஆயிஷாவின் கரங்களில் சாய்ந்திருந்த நர்நபிகளார் பல் துலக்கும் பச்சை மரக் குச்சியொன்று கொண்டு முன்வந்தார் ஒருவர். வேண்டி செய்கை செய்த நர்நபிகளார் ஆயிஷா அதில் ஒன்றெடுத்து தன் வாயிலிட்டு மென்மை செய்து கொடுத்தார். நபிகளார் அது கொண்டு தம் பல் துலக்கினர். வலிமை குன்றியவர்களாக இறைவனின் தூதர் இறுதி நாளில் ஏழைகளுடன் தம்மை எழுப்ப பிரார்த்தித்தது கேட்டார் ஆயிஷா. திடீரென இறைவனின் தூதர் தலை உயர்த்தி அண்ணாந்து நோக்கியவர்களாக கூறினார்கள் கண்ணியமிக்க தோழர்களுடன். ஆயிஷாவின் அழுகுரல் கேட்டு நபிகளார் மறைந்ததை உணர்ந்தோம் நாங்கள். உள்ளே சென்றார் உமர். துக்கத்தால் நிதானமிழந்த அவரால் உறக்கத்தில் இருக்கும் ஒருவரையே காண முடிந்தது. நபிகளார் மரணித்ததாக அவருக்கு தெரியவில்லை. மிக்க சினத்தோடு முஷ்டிகளை உயர்த்தி மரணம் குறித்து பேசுவார் எவர்க்கும் அச்சுறுத்தல்கள் செய்தவராய் வெளியே வந்தார் அவர். எம்மில் பலர் அவரை பற்றி நிறுத்த முனைந்தோம். எம்மை உதறி எழுந்து முன் சென்ற உமர் சித்தம் கலங்கிய தம் நிலைக்கு தர்க்கவாதம் கற்பிக்கலானார். மூசாவை நினைத்துக் கொள்ளுங்கள், சினாய் மலையில் இறைவனை காணச் சென்றார் அவர். மூசா இறந்து விட்டார் என்றே யூதர்கள் கூறினர். நடந்தது என்ன? 40 நாட்களில் திரும்பி வந்தார் மூசா. 40 நாட்களில் மூசாவைப் போல திரும்பி வருவார் முஹம்மத். பள்ளிவாசலின் மத்தியில் மயிர் சிலிர்த்தது. இங்குமங்கும் திரும்பி திரும்பி யதார்த்தத்தை விஞ்சிய கவலை மீதுற சந்திரனை நோக்கி கற்கள் எறியும் சித்தமிழந்த ஒருவனைப் போல நின்று பாவம் பெருமகன் உமர். அபுபக்கர் உட்சென்று நபிகளார் தம் முகம் கண்டார். சந்தேகமில்லை, தன் இன்னுயிர் தோழர் முகத்தில் மெல்லவே முத்தமொன்று இட்டு துணியால் முகம் மறைத்து வெளிவந்தார் அவர். உருவில் சிறுத்து மென்மை மிகப்பற்றையும் மனிதர் பள்ளிச் சிறுவன் போலும் தலைமேல் கரம் உயர்த்தி அமைதி வேண்டியவராக பள்ளியினுள் வந்தார். என்றுமிலா ஆளுமை தொனித்தது அபூபக்கர் குரலில். முஹம்மதை வணங்குபவர் யாரும் இங்கிருந்தால் முஹம்மத் இறந்துவிட்டார் என அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். அந்த பயங்கர உண்மை குழுமியிருந்தோர் இதயங்களில் ஆழப் பதிவதற்காக சற்றே தாமதித்து கூறினார். ஆனால் இறைவனை வணங்குபவர்கள் நினைவில் கொள்ளட்டும், அவன் என்றும் இருப்பவன் மரணிப்பதில்லை. தரையினில் துவண்டார் உமர். அவர் கைகளுள் சங்கமமாகியது அவர் முகம். பாரிய அவர் உடல் முழுவதும் அழுகையில் குலுங்கியது. பின் வந்த தொழுகை வேளைகளின் போது அழைப்பு விடுக்க என்னால் இயலவில்லை. என் கால்களால் என்னை உயரே கொண்டு செல்ல முடியவில்லை. அலியும் அபூதரும் துணை செய்தனர். இருந்தும் ஆரம்ப சொற்களின் பின்னால் என் நிலை கலங்கினேன். என்னை தடுத்தது என் துயரம். கூரையின் உச்சியில் வார்த்தைகள் தேடினேன். முஹம்மத் எனும் பெயரை முழுமையாக என்னால் கூற முடியவில்லை. தேம்பியும் திக்கியும் தோற்றும் மீண்டும் மீண்டும் 4-5 முறைகள் தொடக்கத்திலிருந்து தொடங்கச் சென்றேன். என்மேல் இரக்கம் கொண்டவர்களாக என்னை கீழே இறக்கிவிட்டனர் என் தோழர்கள். ஆயினும் தினம் 5 வேளைகள் தொழுவதற்காக நானே அழைப்பதை என் தலையினுள் நான் கேட்கிறேன். எங்கோ தொலைவில் வேறு ஒரு நகரில் வேறொரு தினத்தில் வேறு மக்கள் மத்தியில் என்னை நானே செவிமடுக்கிறேன். இச்சையில் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்லா சூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ்
மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீம்.